அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம், பக்கம் 586 முதல் 592 வரை. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதார வசன பகுதி 1 கொரிந்தியர் 12:12-13 வசனங்கள். அவருடைய மரணத்திற்குள்ளாக என்ற நம்முடைய ஆண்டவரோடு மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து கூறும்போது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவது என்று பொருள்படும்படியாக கூறினார் என்று ஒருவரும் அப்போஸ்தலரை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. மரணமும் பரிசுத்த ஆவியும் மிகவும் தெளிவாக வித்தியாசமானது. மேலும் இரண்டு ஞானஸ்நானங்களும் தெளிவாக வித்தியாசமானதாக உள்ளது. மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயமாகும். இதில் கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அங்கங்களாகும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவனுடைய சித்தத்தை அர்ப்பணிக்கவும் பலியாக செலுத்தவும் வேண்டும். இதன் பிறகு அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் தம்முடைய ஆவியின் மூலம் மரண பரியந்தம் அவனுடைய வாழ்க்கையை சத்தியத்திற்கும் சகோதரருக்கு ஊழியம் செய்வதிலும் பயன்படுத்த உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது முழு சபைக்கான ஒரே ஞானஸ்நானமாகும். அது பெந்தகோஸ்தே நாளில் மேலறையில் நடந்தது. மறுபடியும் அதற்கு தேவை ஏற்படவில்லை. ஏனெனில் அன்றிலிருந்து இன்று வரை சபையோடு அது தங்கியிருப்பது நின்றுவிடவில்லை. கொர்நேலியுவின் விஷயத்தில் வெளிப்படையாக காணப்பட மறுபடியும் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் அது யூதர்களுக்கானாலும் புரஜாதிக்கானாலும் எந்த விதமான வித்தியாசத்தையோ அல்லது வேற்றுமையோ ஆண்டவர் காட்டுவதில்லை என்பதை பேதுருவுக்கும் மற்ற எல்லா யூத விசுவாசிகளுக்கும் கொர்நேலியுவுக்கும் எல்லா புரஜாதி விசுவாசிகளுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும்படியாகவே ஆகும். பெந்தகோஸ்தே ஸ்தானம் மேலறையை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியதன் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்று நமக்கு சொல்லப்பட்டது. அதன்படியாக அங்கே கூடியிருந்த 120 சகோதரர் அனைவரும் பரிசுத்த ஆவிக்குள் ஞானம் பெற்றார்கள். மற்றவர்களை காட்டிலும் அப்போஸ்தலர்கள் திவ்ய சாக்கியத்தை பெற்றதற்கு அடையாளமாக தங்கள் தலைகள் மேல் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் பெற்ற இந்த அபிஷேகம் பரிசுத்த அபிஷேக தைலத்தால் இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியர்களும் ராஜாக்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஒத்திருந்தது. தைலம் தலையின் மேல் ஊற்றப்பட்டு சரீரத்தில் வடிந்தோடியது. தலையின் மேல் ஊற்றப்பட்ட இது 30 வயதில் தன்னை அர்ப்பணித்த வேளையில் பரிசுத்த ஆவி அவருக்கு பிதாவினால் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டதற்கு நிழலாட்டமாய் உள்ளது. யோவான் 3:34. பெந்தகோஸ்தே பூரணமாய் வந்த பிறகு நம்முடைய மகிமையடைந்த தலையானவர் பிதாவின் சமூகத்தில் தோன்றி தம்முடைய ஜனங்களின் பாவத்திற்காக நிவாரணத்தை செலுத்திய போது அவருடைய சபைக்கு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை கொழிந்து அருள அவர் அனுமதிக்கப்பட்டார். இப்படியாக செய்வதனால் அவர்கள் ஆண்டவராலும் பிதாவினாலும் அவருடைய சரீரமான சபையின் அங்கங்களாக புது சிருஷ்டியின் அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை குறிப்பிடும்படியாயிற்று. அவருடைய சரீரமாகிய சபை அப்பொழுதிலிருந்து வளர்ச்சியுற்றது. பரிசுத்த ஆவியும் அதற்குள்ளும் அதன் மேலும் தொடர்ந்து வந்திருக்கிறது. மேலும் ஒவ்வொரு புது அங்கமும் அவருடைய சரீரமான சபையில் சேர்க்கப்படும் போது ஒவ்வொருவரும் சரீரமான சபைக்கு சொந்தமானதாக அதற்குள்ளாக பரவுகின்ற ஆவியின் ஒரே ஞானஸ்நானத்தில் ஒரு பங்கை பெறுபவராகிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி ஆவியின் இந்த பெந்தகோஸ்தே ஞானஸ்நானத்தையும் மரணத்திற்குள்ளாக தனிப்பட்ட நம்முடைய ஞானஸ்நானத்தையும் இணைத்து இரண்டிற்கும் இடையில் உள்ள உறவை காட்டுகிறது. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட மனிதர்களாகத்தான் நாம் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறோம். புது சிருஷ்டியின் அங்கங்களாகத்தான் நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். நம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய தலையாகிய ஆண்டவரோடு அவரோடு மரித்தோம் என்று எண்ணப்படுவதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி
நம்முடைய மீட்பரில் நாம் வைக்கின்ற விசுவாசத்தின் மூலம் முதலாவதாக நாம் ஆதாமிய பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வெளியே வரும்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அதன் பிரகாரம் நாம் முதலாவதாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நம்மை அர்ப்பணித்து அல்லது பலியாக செலுத்தி மறிக்கும் நிலை தொடங்குவதற்கு முன்னர் நாம் புது சிருஷ்டியின் அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி செய்வது அவருடைய கிருபையால் நம்முடைய மரணத்திற்குள்ளாக முழு ஞானஸ்தானத்திற்கும் ஆண்டவரின் மரணத்தின் சாயலின் ஞானஸ்தானத்திற்கும் வழிவகுக்கும். இதன் விளைவாக அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கை உறுதி செய்யும். இது நாம் ஏற்கனவே பார்த்ததற்கு இசைவாய் இருக்கிறது. அதாவது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக புது சிருஷ்டிகள் ஆகுவதில்லை. ஆனால் அப்போஸ்தலர் கூறுகிறபடி அவரோடு கூட நாம் பெறுகின்ற மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக புது சிருஷ்டிகள் ஆகுகிறது. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12:12-13 இந்த சுவிசேஷ யுகம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாகும். இந்த காலத்தில் விசுவாசிகளின் பலிகளையும் அவர்கள் மரண பரியந்தம் செய்து கொண்ட முழு அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவராய் இருந்திருக்கிறார். யுகத்தின் அழைப்புக்கு இப்படியாக பதிலளித்தவர்கள் உடனடியாகவே ஒரு இடத்திற்கு பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையில் ஒரு அங்கத்துவத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவதில்லை. அர்ப்பணம் செய்து கொண்ட அனைவரும் அனுதினமும் மறிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியெனில் முழு அர்ப்பணிப்பின் முழு நோக்கமும் அனுதினமும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதாவது அவர்கள் எல்லாம் முடிந்தது என்று இறுதியாக சொல்லக்கூடிய வேலை வரும் வரை கடைபிடிக்கப்பட வேண்டும். பலி செலுத்துவதில் நிலைத்திருந்தாலும் நன்மை செய்வதில் நிலைத்திருந்தாலும் பொறுமையுடனும் உண்மையுடனும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது அர்ப்பணிப்பின் எதிர்பார்ப்பாகும். முடிவு என்பது நம்முடைய ஆண்டவரும் தலைவருமாய் இருக்கிறவருக்கு மரணமாக இருந்தது போல நமக்கும் உலக பிரகாரமான மரணமாக இருக்கிறது. நீங்கள் தேவர்கள், ஏலோகி, வல்லமை உடையவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷனைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல் எழுந்து போவீர்கள். லோக பிரபுவான ஆதாமை போல் அல்ல, குற்றவாளிகளாக அல்ல, ஆனால் பிரபுவான இயேசுவை போன்று அவருடைய மரணத்தில் பங்கேற்பவர்களாக. 82:6-7 இந்த உண்மை நிலையும் அனுதினமும் மறித்தலும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள தேவையாயிருக்கிறது. இப்படியாக ஆண்டவரின் அடிச்சுவடுகளில் நடப்பவர்களுக்கே அவர் புது சிருஷ்டியின் அங்கங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிலைமைக்கு வருபவர்களுக்கென ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதே. உண்மையான ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 என்பது நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளாகும். அப்படியெனில் சபையின் ஆண்டவரும் தலைமாய் இருக்கிறவருக்கு உள்ளது போல சபைக்கும் உள்ளது என்று காண்கிறோம். அதாவது அர்ப்பணிப்பு ஆவியின் முதற் கனிகளை கொண்டு வருகிறது என்றும் அனுதினமும் உண்மையாயிருப்பது ஆவியினால் உண்டான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்றும் அதிகதிகமாக மகிழ்ச்சியையும் கனிகளையும் கொண்டு வருகிறது என்றும் காண்கிறோம். முழு உரிமை, அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலிலும் அதன் மகிமையிலும் கனத்திலும் ஒரு பங்கை பெறுவதற்கான உண்மையான மரணத்தில் உடன்படிக்கையை தவறாது முடிப்பது மிக அவசியமானது என்பதையும் நாம் காண்கிறோம். Ephesians 1:12-14 Romans 8:16-17 அக்கினி ஞானஸ்நானம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம்.
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து யூதர்களிடத்தில் அறிக்கையிட்டதை நாம் ஏற்கனவே தொகுதி 5 அத்தியாயம் 8 ஆழமாக பார்த்துள்ளோம். மத்தேயு 3 அதிகாரம் 11 வசனம். இப்படியாக உண்மையான இஸ்ரவேல் மேல் பெந்தகோஸ்தே ஆசீர்வாதத்தையும் அந்த தேசத்தில் எஞ்சியுள்ளவர்கள் மேல் தேவனுடைய கோபத்தின் அக்னியான கோபாக்கினை பூரணமாய் வந்ததையும் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 16 வசனம் சுட்டிக்காட்டுவதை நாம் ஏற்கனவே ஆழமாக பார்த்துள்ளோம். அக்னி ஞானஸ்நானம் என்பது ஒரு ஆசீர்வாதமும் அல்ல. கிறிஸ்தவ மக்களின் சில வேளைகளில் அதற்காக ஜெபிப்பது அறிவுடையதும் அல்ல. யூத யுகத்தின் இறுதியில் அந்த ஜாதியினரில் இந்த பதர்கள் மேல் அக்னி ஞானஸ்நானம் வந்தது போன்று கிறிஸ்தவ உலகில் இந்த யுகத்தின் இறுதியில் கலைகளை போட்டி இருப்பவர்கள் மேல் இப்படியாக ஒரு அக்னி வரும் என நம்முடைய ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது ஒரு அக்னி ஞானஸ்நானம் பயங்கரமான ஆபத்து. யாரொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம். அடையாளமான தண்ணீர் ஞானஸ்நானம் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நடைமுறையில் உள்ள பல்வேறு தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து உலகம் முழுவதும் அவர்கள் மத்தியில் அதுதான் உண்மையான ஞானஸ்நானம் என்று தவறாக கிட்டத்தட்ட அனைவராலும் புரிந்து கொள்ளப்படுவதில் கவனத்தை செலுத்துமாறு ஏற்கனவே கேட்டுள்ளோம். இருதயத்தை தொட முடியாத இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை சார்ந்து இருக்கும்படியாக செய்யப்பட்ட சோதனைகள் எவ்வளவு பொய்யானதும் முரண்பாடு உள்ளதாயும் இருக்கிறது என்பதை காட்டியுள்ளோம். அவைகள் ஏறத்தாழ அடையாளமாக தோன்றவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக உண்மையான ஞானஸ்தானத்தை அவர்கள் தெளிவாக பகுத்தறியவில்லை. கிறிஸ்துவின் சரீரமான சபையை பொறுத்தவரையில் உண்மையான ஞானஸ்தானத்தை சோதித்து அறிவது எவ்வளவு எளிமையானதாகவும் ஆனால் எவ்வளவு சரியானதாகவும் ஆகிறது. இந்த சபையினரின் பெயர்கள் பூமிக்குரிய பதிவை சார்ந்திராமல் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளன. இந்த உண்மையான ஞானஸ்தானம் மெய்யாகவே உண்மையான சபைக்குள் நுழைவதற்கு வாசலாக உள்ளது. ஏனெனில் முதலாவதாக அவன் தன்னுடைய சித்தத்தில் இருதயத்தில் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை அனுபவித்திராவிட்டால் ஒருவரும் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் ஒரு அங்கத்தினாக சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது. மேலும் இப்படியான வழியில் அவருடைய சபையில் அங்கத்தினாக சேர்த்துக் கொள்ளப்படுவது என்பது கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவது ஆகும். கொலோசெயர் 1 அதிகாரம் 24 வசனம். ஆம், இப்படியான அர்ப்பணிப்பை செய்கிற விசுவாசிகள் ஆண்டவரோடு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிற விசுவாசிகள் எல்லோரும் உண்மையான கோதுமையாக இருக்க வேண்டும். இவர்களில் எவரும் கலை இல்லை. தண்ணீர் என்கிற கதவு வழியாக பாப்டிஸ்ட் சபைக்குள் கோதுமையும் கலையும் அனுமதிக்கப்படலாம். ஆனால் மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் என்கிற கதவு கோதுமை வகுப்பாரை மாத்திரம் அனுமதிக்கும். ஏனெனில் வேறு எவரும் இப்படியான நிபந்தனைக்குள்ளாக வருவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனாலும் சில கலைகள் ஒரு வகையில் கோதுமை போலவே போலியாக காணப்படலாம். இந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பிரெஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், லூதரன், எபிஸ்கோப்பல், ரோமன் கத்தோலிக்கர் போன்றவர்கள் மத்தியிலும் மேலும் பாப்டிஸ்ட் சீஷர்கள் சபை மத்தியிலும் கூட இப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உண்மையான சபையின் அங்கத்தினர்களாக காணப்படலாம். இன்னொரு பக்கம் நிச்சயமாகவே எல்லா சபை பிரிவுகளில் உள்ள பெரும்பான்மையானோர் பாப்டிஸ்ட் சீஷர்கள் சபை உட்பட உண்மையான சபையான கிறிஸ்துவின் சரீரமான சபையில் பங்கோ அல்லது பாகமாகவோ இல்லாதிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அவருடைய மரணத்திற்குள்ளாக உண்மையான ஞானஸ்நானத்தின் மூலம் உண்மையான வாசல் மூலம் உண்மையான சபைக்குள்ளாக வராதிருக்கிறார்கள். இந்த விகிதாச்சாரம் மிக குறைவாக விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக அப்போஸ்தலர் செய்கின்ற வண்ணம் உண்மையான ஞானஸ்தானத்தின் மேல் எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு நாம் அதன் அடையாளத்திற்கு திரும்புகிறோம். அதாவது
தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு திரும்பி முதலாவதாக நாம் கேட்பது உண்மையான ஞானஸ்தானம் பெறுபவர்களுக்கு அடையாளம் என்பது சரியானதா அல்லது அவசியமானதா? அப்படியென்றால் இரண்டாவதாக நாம் கேட்பது எது சரியான அடையாளம்? இதனை தொடர்ந்து வரும் தொகுதிகளை பக்கம் 592 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.